ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வாபிஷ்டம் சாதே சாதே ஹ்ரீம் ஓம் சுவாஹா ஜெகத் மாதாவாக இருக்கப்பட்ட அன்னை ஆதிபராசக்தி பகலாமுகி தேவியாக தர்சனம் தந்தது த்ரேதா யுகத்தில் தான் முன்னாடி சொல்லியிருக்கு நாலு யுகங்கள் இருக்கு என்று இல்லையா அதிலே யுக ஆரம்பத்தில் தான் பராசக்தியாகி இருக்கப்பட்ட மகாதேவி பகலாமுகி தேவியாக நமக்கு அதாவது விஷ்ணு மகேஸ்வரன்மார் உள்படையுள்ள தேவன்மார்க்கு தரிசனம் தந்தது அந்த யுகத்தில் நமக்கு தெரியும் ஸ்ரீராமச்சந்திரன் அவதாரம் செய்து ராவண நிகிரகம் செய்த சரித்திரம் நமக்கு தெரியும் அல்லையா அப்போ ராவணன் என்று சொல்லப்பட்ட அந்த சக்கரவர்த்தி சிவபெருமாளை ஆராதனை செய்து அதிபயங்கரமாக இருக்கப்பட்ட பவர் இருக்கிறது பவர் ஆர்ஜிச்சிருக்கிறது சம்பாதிச்சிருக்கிறது பயங்கரமாக இருக்கப்பட்ட பலம் ராவணன் நமக்கு தெரியும் பத்து தலைகள் உள்ளவன் அதிபயங்கரமாக பத்து தலைகள் என்றால் பத்து தலை என்ற அர்த்தம் இல்லை அந்த அளவுக்கு பவர் சம்பாதிச்சிருக்கிறது சாற்றால் மகாதேவன் மட்டுமல்ல பராசக்தியை கூடி ராவணன் உபாசனை செய்திருந்தது லங்கா லக்ஷ்மி என்ற பெயரில் அன்னை ஆதி பராசக்தி அந்த ராவணனோட ராஜதானியில் குடியிருந்திருக்கிறது அங்கே வசிச்சிரு வந்துருக்கு ராவணன் வந்து அதிபயங்கரமாக இருக்கப்பட்ட பெரிய கொடூரமாக இருக்கப்பட்ட துஷ்கர்மங்கள் செய்ய ஆரம்பிச்சு விட்டது அப்போ ராவணனை எப்படியாவது அழிக்க வேண்டும் இல்லையென்றால் தேவலோகம் ராவணன் அடக்கி பறிக்கும் தேவலோகத்துக்கும் ராவணனே அதிபதியாக மாறிவிடும் அதனால ராவணனை அழிக்க வேண்டும் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இவர் யார் நினைத்தாலும் ராவணனை அழிக்க முடியாது இப்போ ராவணனை அழிக்க வேண்டுமானால் புதிய ஒரு அவதாரம் உண்டாக வேண்டும் அவன் ஜெகத் மாதாவாக இருக்கப்பட்ட சாட்சால் பராசக்திக்கு அகிதம் உண்டாகும்படி கோபம் உண்டாகும்படி ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் அப்போ தான் அவனை அழிக்க முடியும் அம்பாலும் அங்கே இருக்காங்க ராவணனோட கொட்டாரத்தில் மகாதேவன் சிவலிங்கம் பிரதிஷ்டிச்சிருக்கு சிவலிங்கம் அவங்க இருக்கிறது சிவபூஜை பண்றாங்க அதே மாதிரி அன்னை பராசக்தி லங்கா லக்ஷ்மி என்ற பெயரில் அங்கே வசிச்சிருக்கிறது வசித்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ராவணனோட கொடுமை தாங்க முடியாமல் தேவன்மாரெல்லாம் போய் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரன்மாரிடம் தங்களுடைய சங்கடத்தை சொன்னார் தங்களுடைய கோரிக்கையை சொன்னார் அப்போ அவங்க சொன்னாங்க பிரம்மவிஷ்ணு மகேஸ்வரன்மார் சொன்னாங்க தேவன்மாரிடம் நாங்கள் நினைத்தால் ராவணனே அழிக்க முடியாது மகாதேவன் சொல்லியாச்சு என்னை சர்வதா அவன் பூஜித்து கொண்டே இருக்கிறது அப்ப நான் எப்படி அவனை போய் அழிக்கிறது அன்னை ஆதிபராசக்தியாக இருக்கப்பட்ட மகாதேவி நினைத்தால்தான் ராவணனை அழிக்க முடியும் அப்படி இந்திராதி தேவன்மாரும் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரன்மாரும் சப்த ரிஷிமாரும் சேர்ந்து ஜெகத்மாதாவாக இருக்கப்பட்ட அன்னை ஆதிபராசக்தியை பிரார்த்திச்சாச்சு ஷரண் அடைந்தாச்சு அந்த மகாதேவிக்கு கனிவுண்டாக வேண்டும் அம்பாள் பிரத்யட்சமாகி அப்போ மகாதேவி எங்கே இருக்கு எந்த உலகத்திலே வசிக்கிறாங்க இது ஒன்றும் யாருக்குமே தெரியாது பிரம்மவிஷ்ணு மகேஸ்வரன்மாருக்கும் தெரியாது அப்போ இவங்க ப்ரே பண்ணும்போது அம்பாள் பிரத்யட்சமாகுவாங்க அவ்வளவுதான் இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்த தெய்வங்களும் தேவன்மாரும் எல்லாம் சேர்ந்த ப்ரே பண்ணும்போது எங்களுக்கு வேற வழி இல்லை நீ காப்பாத்தியாக வேண்டும் உன்னை தவிர வேற எங்களை காப்பாற்ற யாரும் இல்லை அப்படின்னு கண்ணீர் விட்டு ப்ரே பண்ணும் பொழுது நீங்கள் கவனிச்சுக்கோங்கோ பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரன்மாரும் தேவன்மாரும் முப்பத்தி முக்கோடு தேவன்மாரும் அதுக்கு மேலே இருக்கப்பட்ட இந்த தெய்வங்களும் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரன்மார் உட்பட உள்ள தெய்வங்களும் சகல தெய்வங்களும் அப்படி சொல்லும்போது விஷ்ணு பகவான் பிரம்ம பகவான் தேவன்மார் அதே மாதிரி நம்ம கணபதி பகவான் எல்லா தெய்வங்களும் சுப்பிரமணிய பகவான் இப்படி எல்லா 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 தெய்வங்களும் சேர்ந்து தான் ப்ரே பண்ணுறாங்க பிரேதா யுகத்தில் அப்போது மகாதேவி இவங்க கண்ணீர் விட்டு ப்ரே பண்ணுறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இவங்க கண்ணீர் விட்டு எங்களை காப்பாற்ற வேண்டும் உன்னை தவிர எங்களுக்கு ஆசிரியம் வேறில்லை அப்படின்னு பிரே பண்ணும் பொழுது பிரார்த்திக்கும்போது ஜகத் மாதாவாகிய அன்னை பராசக்தி வானில் பிரதிட்சமாயாச்சு எப்படி பிரதிஷ்டமாயால் அந்த ஸ்வரூபம் தான் நீங்க இப்போ போட்டோயில பார்க்கப்பட்டது அதாவது சவ்வர்ணாசன சம் திரிநயனாம் பீதாம் சுல்லாசினி ஹேமா பங்க ருச்சிம் சசாங்க ச மகுடாம் சச் ஹஸ்தேர் முத்கர பாஷவத்ர ரசனாசம் விப்ரதீம் பூஷணை வியாப்தாங்கிம்பகலா முகேந்திரி ஜகதாம்சம் ஸ்தம்பினீம் சிந்தையில் இதுதான் அம்பாளோட தியானம் அம்பாள் இந்த சுவரூபத்தில் எப்படி இப்போது நம்ம ஒவ்வொரு மனுஷனை பற்றி திங்க் பண்ணும்போது அவன் இப்படி இருக்கும் அப்படி இல்லையா நீங்க உங்க வீட்டுக்கார பற்றி திங்க் பண்றீங்க கண் அடைக்கும் போது அந்த மனசுக்குள்ள அந்த சுரூபம் வரும் அதே மாதிரி உங்க வைஃபை பற்றி திங்க் பண்றீங்க கண்ணு அடைக்கும் போது மனசிலே அந்த சொரூபம் வரும் இல்லையா அதே மாதிரி எல்லாம் அப்போ அந்த ஸ்வரூபம் எப்படி இருக்கும் என்று தான் இந்த தியானத்திலே சொல்லப்படுகிறது இந்த ஸ்வரூபத்தில் சவ்வரணாசன சம்திதாம் திரிநயனாம் சொர்ண சிம்ஹாசனத்தில் இருக்கிறாங்க அம்பாள் மூன்று கண்ணுகள் நெற்றி கண் இருக்கு

சச்சம்பகசிரகுதாம் ஹஸ்தைர் முத்கர பாஷ வஜ்ரரசனா சம்பிப்ரதீம் பூஷணை வியாப்தாம் கிம் பகளாம் முகீம் திரிஜகதாம் சம் ஸ்தம்பினீம் சிந்தையில் கைகளில் என்ன எல்லாம் இருக்கு என்றால் அப்போ சொர்ண கிரீடம் சர்வாபரண விபூஷியாக இருக்கிறது நிறைய ஆபரணங்கள் தரிச்சிருக்கிறது மஞ்சள் வஸ்திரம் தரிச்சிருக்கிறது சொர்ண சிம்ஹாசனத்தில் இருக்காங்க அப்புறமோ கைகளிலே ஒரு கையில் முத்கரம் ஃபோட்டோவில் உங்களுக்கு தெரியும் கீழே கைக்கு கீழே வச்சிருக்கிறது முத்கரம் முத்கரம் என்றால் கதை இல்லையா கதை நம்ம அந்த ஹனுமான் எல்லாம் பார்த்துருக்கோம் கதை அந்த கதையிலே முள்ளு இருக்கும் முள்ளுள்ள கதைக்கு தான் முத்கரம் என்று சொல்லப்படுகிறது முத்கரம் பாசம் வஜ்ராயுதம் ஆயுதங்களில் ரொம்ப பவர்ஃபுல்லானது தான் வஜ்ராயுதம் பாசம் வஜ்ராயுதம் இந்த சுப்பிரமணிய பகவான் சூரசம்ஹாரம் செய்யப்பட்டது இந்த வஜ்ராயுதம் உபயோகம் பண்ணித்தான் சுப்பிரமணிய பகவானுக்கு சூரசம்ஹாரம் பண்றதுக்கு ஜெகத்மாதாவாகி இருக்கப்பட்ட தான் வஜ்ராயுதம் கொடுத்தது என்று சரித்திரங்கள் சொல்றதுண்டோ ஐதீகங்கள் சொல்றதுண்டு அப்போ அதுக்கப்புறம் பின்னொன்னு நாலாவது கையில் இருக்கப்பட்டது ஜிஹ்வா ஜிக்வா என்றால் நாக்கு நாக்கு வச்சிருக்காங்க அப்போ நம்பால் எதுக்கு இப்படி சொன்னது என்றால் அந்த இப்படி பிரத்யட்சமாயிட்டு அம்பாள் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் அவனே அழிக்க வேண்டுமானால் அதாவது ராவணனை அழிக்க வேண்டுமானால் நீங்களோ நினைத்தால் முடியாது நானும் அவனை அழிக்க விரும்பவில்லை ஏனென்றால் அவன் லங்காலட்சுமி என்று என்னையும் ஆராதித்து கொண்டு தான் இருக்கிறது அதனால விஷ்ணு பகவான் இந்த யுகத்தில் ஸ்ரீராமச்சந்திரனாக அவதரிக்க வேண்டும் விஷ்ணு பகவான்கிட்ட சொல்லியாச்சு நீ ஸ்ரீராமச்சந்திரனாக அவதாரம் செய்ய வேண்டும் ஸ்ரீராமனாக அவதாரம் செய்ய வேண்டும் தசரத சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்டி யாகம் செய்கிறது அந்த புத்திர காமேஷ்டி யாகம் செய்யும் பொழுது என்னுடைய அனுகிரகத்தால் நீ அங்கு அவனுக்கு புத்திரனாக பிறக்க வேண்டும் ஸ்ரீராமனாக பிறக்கும் அப்போது உனக்கு ஸ்ரீராமன் என்று பேர் இருக்கும் அந்த காலத்தில் நீ வனவாசம் போக வேண்டிய சூழ்நிலையை உருவாகும் அப்பொழுது உன்னுடைய தர்ம பக்தியும் பரிவர்த்தையுமாக இருக்கப்பட்ட சீதாதேவியே ராவணன் அபகரித்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அந்த நேரத்தில் அவன் நாரீ சாபத்துக்கு ஸ்திரீ சாபத்துக்கு உத்தமையாக இருக்கப்பட்ட ஸ்திரீ பதிவர்த்தையாக இருக்கப்பட்ட ஸ்திரீயோட சாபத்துக்கு இரையாகும் பொழுது காரணமாகும் பொழுது எனக்கு அவனிடில் கோபம் உண்டாகும் வெறுப்புண்டாகும் அந்த நேரத்தில் அங்கே இருக்கப்பட்ட அதாவது ராவணனோட கொட்டாரத்தில் வாழப்பட்ட நான் அங்கே இருந்து அப்பிரதட்சம் ஆகிவிடும் அப்போல் ஸ்ரீராமனாக இருக்கப்பட்ட விஷ்ணு பகவான் உனக்கு ராவணனை அழிக்க முடியும் இப்படி யுகத்தில் விஷ்ணு பகவான் ஸ்ரீராமச்சந்திரனாக அவதாரம் செய்து ராவணனை நிர்ஹிக்க வேண்டும் ராவண சம்ஹாரம் செய்ய வேண்டும் என் சம்ஹாரம் செய்து உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுவதற்காக கற்பனை கொடுப்பதற்காக கட்டளை போடுவதற்காக பராசக்தி தரிசனம் கொடுத்தது தான் இந்த பகலாமுகி தேவி அந்த மந்திரத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட மந்திரம் இது என்று சொல்லப்பட்டது இதே காரணம் தான் பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தது அந்த ராவணன் அந்த ராவணனை நிர்ஹகிக்கிறதுக்கு ஸ்ரீராமச்சந்திரனுக்கு பவர் கொடுத்தது இந்த பகலாமுகி மந்திரமும் இயந்திரமும் தான் பகலாமுகி தேவியோட தான் ராவணன் அனுகிரகம் செய்ய ஸ்ரீராமச்சந்திரனுக்கு முடிந்தது அப்படின்னு தான் அந்த சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது பகலாமுகி தேவி மந்திரம் ஓம் க்ரீம் பகலாமுகி சர்வதுஷ்டானாம் வாஜம் முகம் பதம் ஸ்தம்பய ஜிக்வாம் கீழைய புத்தி வினாசிய க்ரீம் ஓம் ஸ்வாகா இதாகும் அந்த மந்திரத்தோட பொருள் பாருங்க ஓம் க்ரீம் பகலாமுகி அந்த அம்பி அம்பால்கிட்ட ப்ரே பண்ணுறா க்ரீம் என்றால் பவர் எனர்ஜி அந்த எனர்ஜி உள்ள அந்த அது ஜபம் பண்ணும் அந்த எனர்ஜி நமக்கும் உண்டாகிறது அந்த அந்த பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட அம்பால்கிட்ட சொல்கிறது என்றால் ஓம் கிரி பகலாமுகி சர்வதுஷ்டு சர்வ சர்வதுஷ்டான பாஜம் முகம் பதம் ஸ்தம்பையா அவருடைய வாக்குகள் ஸ்தம்பிச்சு போக வேண்டும் பதம் ஸ்தம்பிச்சு போக வேண்டும் முகம் ஸ்தம்பிச்சு போக வேண்டும் வாக்கு ஸ்தம்பிக்கிறது பதம் ஸ்தம்பிக்கிறது முகம் ஸ்தம்பிக்கிறது என்று சொன்னால் சர்வம் ஸ்தம்பித்து போகிறது என்ற அர்த்தம் நடக்க முடியாமல் போகும் பேச முடியாமல் போகும் பார்க்க முடியாமல் போகும் கேட்க முடியாமல் போகும் ஆகும்போது ஜடதுல்லியம் ஆயிடுச்சு இல்லையோ ஒருவனுக்கு சலிக்க முடியாது அலங்க முடியாது பேச முடியாது கேட்க முடியாது பார்வை இல்லை அப்படி இருக்கும்போது ஜடதுல்லியம் தானே அப்போது சர்வம் ஸ்தம்பிச்சு போக வேண்டும் இது மூன்று உலகத்திலேயும் உள்ள எது வேணுமென்றாலும் ஸ்தம்பிக்க வைக்க இந்த மந்திரத்தால் முடியும் அப்படித்தான் அந்த மகா கிரந்தங்களிலே சொல்லியிருக்கப்படுகிறது சாரதா திலகம் மந்திர மகாசாரம் பகலாமுகி ரகசியம் பராசக்தி ஸ்வரூபம் பைரவ சாஸ்திரம் இந்த கிரந்தங்களிலே எல்லாம் இதெல்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே உள்ள கிரந்தங்கள் உபனிஷத்துகள் உண்டாயுதுன்னு நமக்கு தெரியாது இல்லையோ அதே மாதிரி அந்த காலத்தில் உள்ள கிரந்தங்கள் தான் இதெல்லாம் கிரந்தம் என்றால் புக்கு புஸ்தகம் அப்படின்னு அர்த்தம் அதில் இதெல்லாம் வெட்டமாகவே சொல்லியிருக்கப்படுகிறது உண்டும் இந்த காலத்தில் இது கலியுகம் இந்த காலத்தில் நமக்கு எனிமி நிறைய உண்டாகும் இல்லையா இங்கே எனிமி என்று சொல்லப்பட்டது அடுத்த ஆள் என்ற அர்த்தம் இல்லை நம்மளோட சுகம் சந்தோஷம் சமர்த்தி சாந்தி சுகம் சந்தோஷம் சமர்த்தி சாந்தி இவைக்கு விக்னம் உண்டாக்கப்பட்டது எல்லாம் நம்மளோட இனிமைதான் இப்போ ஒரு புயல் அடிக்கிறது நம்மளோட சொத்துக்கள் எல்லாம் இல்லாமல் போறது ஒரு ஃப்ளட்ஸு வருது ஃப்ளட்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க இந்த சுனாமி எல்லாம் வந்தாச்சு இல்லையா அதே மாதிரி வெள்ளப்பொக்கம் அது வந்து நமக்கு நாச நாசநஷ்டங்கள் உண்டாகிறதுனா அது நம்மளோட எனிமி தான் அதுபோல ஒரு ஆனிமல் வந்து நம்மளை உபத்திரவம் பண்ணுறாங்க நம்ம எனிமி தான் ரோகம் வருது அது நம்ம எனிமி தான் அடுத்தவன் நம்ம முன்னேற்றத்துக்கு தடசம் உண்டாக்குறது அவன் நம்ம எனிமிதான் தேவையில்லாமல் ஒருத்தன் நம்ம மீது கேசு வழக்குகள் போடுறது அது நம்ம எனிமி தான் ஏன் ஒரு கொசு வந்து கடிச்சாச்சான்னா கூட நம்மளோட சந்தோஷத்துக்கும் சாந்திக்கும் அது விக்னம் தான் நம்ம உடனே அதை அடிக்கிறது இல்லையோ அப்படி தானே இல்லை நீ குடிச்சிட்டு போ அப்படின்னு இருப்பாங்களா இல்லை அப்போ நம்மளோட சுகம் சந்தோஷம் சாந்தி சமர்த்தி இவைக்கு விக்னமாக இருக்கப்பட்டது யாரெல்லாமோ எது எல்லாமோ அவையெல்லாம் ஸ்தம்பிச்சு போக வேண்டும் என்றுதான் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் கலியுகத்தில் நம்மளை காப்பாத்த நம்மளோட சுகத்துக்கும் சந்தோஷத்துக்கும் சாந்திக்கும் சமர்த்திக்கும் ப்ரொட்டக்ஷன் செய்ய இது விட பவர்ஃபுல்லாக ஒரு மந்திரம் இல்லவே இல்லை ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்தானாம் சர்வாபிஷ்டம் சாதைய சாதய க்ரீம் ஓம் சுவாஹா